நியாயவிலைக்கடை பணியாளர்களை TNPSC மூலம் நியமிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், 4000 இடங்களை மாவட்ட ஆள் சேர்ப்பு மையங்கள் மூலம் நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இந்த நியமனங்கள் சரியாக நடக்குமா என்ற ஐயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே போட்டித் தேர்வு நடத்தாமல் நேர்காணல் நடத்துவது முறையல்ல என்றும், அப்படி நடத்தும்போது அதிகார வர்க்கத்திற்கு நெருக்கமானோர் தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளாா்.